வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தடைப்பட்ட பண வரவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான சரியான பரிகாரத்தை இந்த பதிவு மூலயமா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் கோள்களில் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற இஞ்சி ஓகேங்களா கோள்களில் செவ்வாயின் ஆதிக்கத்தப்பட்ட ஒரு மூலிகை எதுவும் பார்த்திங்கன்னா இஞ்சி அதாவது அது காஞ்சது சரிங்களா நன்கு பொடி செய்து காஞ்சதை நல்லா இஞ்சியை காஞ்சதை நல்லா பொடி செஞ்சு சிறப் சிறு சிகப்பு காகிதத்தில் வைத்து மடித்து பாக்கெட்டு இல்லைனா பர்சலை வச்சு கொண்டு செல்ல மேர் சொல்ல இப்போ நம்ம தடைப்பட்ட அந்த பணவரப்பு பிரச்சனை இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக தீர்ந்துடுங்க வீட்டில் வியாபார இடத்துல பணம் வைக்கிற இடத்துல சிறு துண்டுகளை போட்டு வைக்க வைத்து அவ்வப்போது மாற்றி வரலாம் இதை ஆரம்பிக்க உகந்த நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமைக்கு நீங்க செய்யணும் என்ன டைம்ல இதை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒன்னே காலிலிருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ள நீங்க இதை செய்யலாங்க தெற்கு திசையில் நின்றவாறு செய்யறது போது பலன் நமக்கு நன்றாக கூடும் தொடர்ந்து வரும் காரிய தடைகள் மற்றும் எதிரி தோல்வி நிலை மறைய அதாவது தொடர்ந்து எடுக்கிற தடை மற்றும் எதிரி இதெல்லாம் தோல்வியெலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மறையறதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்றது அடுத்த பரிகாரம் இப்போ இல்லை இப்போ முதல்ல சொன்னவங்களுக்கு புரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இஞ்சி காஞ்சது இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா பொடி செஞ்சு அதை வந்து ஒரு சிறு சிகப்பு காகிதத்தில் மடித்து வச்சுக்கணுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்பப்போ அதை மாற்றிக்கிட்டே இருங்க எல்லா இதுலேயும் வச்சுட்டு சரிங்களா இது ஆரம்பிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தான் சிறந்தது டைமும் சொல்லிவிட்டேன் ஒன்றை காலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே தெற்கு திசை நின்றவாறு செய்ய பலன் வந்து உங்களுக்கு கூடும் ஓகேங்களா அடுத்தது இப்போ தொடர்ந்து வரும் காரிய தடைகள் மற்றும் எதிலும் தோல்வி நிலை மறைய சூரியனின் ஆதிக்க சக்தி கொண்ட குங்கும பூ ஓகேங்களா அதை எடுத்துக்கிட்டு சிறிது நீரில் கொஞ்சம் குழச்சிக்கிட்டு தினசரி நெற்றியில் திலங்கமாக இட்டு சென்றீங்கன்னா மேற்கண்ட நிலை மாதிரி அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க இதெல்லாம் எவ்வளோ எளிமையான பரிகாரம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அன்பர்களே ஆனால் அதெல்லாம் வந்து ச ஏன் பண்ணுறாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இப்போ தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது அடுத்தது ஏந்த செல்வம் சரிந்த புகழ் கை நழுவிய சொத்து மறைந்த கௌரவம் அனைத்தையும் நீங்கள் திரும்ப திரும்பி பெறத்துக்கு ஒரு அருமையான பரிகாரம் இது ஒரு வழிபாடுன்னு கூட சொல்லலாம் அன்பர்களே வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமை சரிங்களா கரெக்டாக எட்டு சனிக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து பண்ணணுங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இல்லைன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள மண் அகல் இருக்கு இல்லையா அதில் கரு நீல துணி அதாவது டார்க் ப்ளூன்னு சொல்லக்கூடிய டார்க் ப்ளூ துணியில் சிறிது வெண்கடுகை இட்டு முடிந்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் இட்டு மனமாற வேண்டுதல் வைத்தால் மேற்கண்ட நான் சொன்ன மேலே நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அனைத்தையும் நீங்கள் திரும்ப பெறலாம் அதாவது மறைந்த கௌரவம் கை நழுவிய சொத்து சரிந்த புகழ் இழந்த செல்வம் இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அன்பர்களே என்றைக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா வராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமை பண்ணணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணுங்கள் முடியாதவங்க நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பண்ணுங்கள் மண் அகலில் கருநீல துணியில் சிறிது வெண்கடுகை போட்டு முடிந்து அதில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வேண்டுதல் வைத்தால் எல்லாமே உங்களுக்கு முடியும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இருந்து கூட வாராகிய படத்தை அம்மனை வச்சு அதுக்கு முன்னாடி தனி பரிகார தீபமாக ஏற்றி வழிபட்டு வர அனைத்தும் சுலபமாய் முடியும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும் நண்பர்களே சரிங்களா அதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா இதுக்கப்புறம் இது இப்போ தவிர்த்து இதில் மேலே என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்ருக்கோம் வெகு விரிவில் வந்து எங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து அதில் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள் நேரடியாகவே கேட்கலாம் நிறைய பரிகாரங்கள் எல்லாமே இலவசமாக தான் சொல்ல போகிறோம் எதுவுமே வந்து காசுக்காக செய்கிற நோக்கமே கிடையாது நம்ம சேனலில் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வீடியோஸில் சேனலில் போட்டிருப்போம் எல்லாத்தையுமே போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் வேறொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்ரீ வாயா